சரவணன் கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் மாவட்டத்தில் காட்டு யானைகள் அட்டகாசம் தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக சிக்மங்களூர் மாவட்டத்தில் அவ்வப்போது ஊருக்குள் புகும் காட்டு யானை பொதுமக்களை தாக்கி அச்சுறுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த 20ஆம் தேதி சிக்மங்களூர் மாவட்டத்தில் உள்ள சந்தூர் கிராமத்தில் புகுந்த காட்டு யானை ஒன்று தாக்கியதில் பெண் ஒருவர் பலியானார். இது தொடர்பாக அந்த பெண்ணின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக கடந்த 21ஆம் தேதி அந்த பகுதிக்கு சென்ற எம்எல்ஏ, அதாவது முடிகிரி தொகுதி எம்எல்ஏவான பாஜக எம்எல்ஏ குமாரசாமி அவர்களை அப்பகுதி மக்கள் கடுமையாக தாக்கி அவர்களுடைய சட்டையை கிழித்தனர். இந்த சம்பவம் நடந்து முடிவதற்குள்ளாக மீண்டும் அந்த காட்டு யானை வனப்பகுதியை விட்டு வெளியேறி ஊருக்குள் புகுந்துள்ளது. இதனால் வீடுகளிலேயே முடங்கியிருந்த மக்கள் அந்த யானை மீண்டும் வனப்பகுதிக்கு சென்ற நிலையில் வீட்டை விட்டு வெளியேறி இன்று வனத்துறை அலுவலகத்தை சூறையாடியுள்ளனர். தொடர்ந்து இந்த யானைகள் கூட்டம் வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராமத்தில் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதால் இதனை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வனத்துறையினர் மக்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். ஆனால் வன விலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தற்பொழுது அங்குள்ள வனத்துறை அலுவலகத்தை அடித்து உடைத்து சூறையாடியுள்ளனர். சரவணன்.